If you want to know me by Noemia de Sousa. என்னோட எல்லா வீடியோஸ்லையும் நான் சொல்கிற ரெண்டு முக்கியமான விஷயம், ஆத்தர் இன்ட்ரோடக்ஷனும் டைட்டில் இன்ட்ரோடக்ஷனும் படிக்காமல் சம்மரிக்குள்ளே டேரெக்டாக போகாதீங்க. ஃபஸ்ட் ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். நோமியா டி சவுசா இவங்க ஒரு மொசாம்பிக்லேருந்து வந்த ரைட்டர். செப்டம்பர் 20, 1926 பிறகுறாங்க. லூசோஃபோன் ஆஃப்ரிக்கன் ரைட்டர். லூசோஃபோன் அப்படிங்கிற டேர்ம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ் பேசுகிற ஆஃப்ரிக்கன் பீப்புளை தான் லூசோஃபோன் அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. இவங்க ஒரு ப்ரொட்டஸ்ட் போயட், அதாவது இந்தியா அடிமைப்பட்டு கடந்த போது பாரதியார் மாதிரி நிறைய கவிஞர்கள் தன்னோட ரைட்டிங்ஸ் மூலியமாக போராடினாங்கல்ல, அந்த மாதிரி ஆஃப்ரிக்காவுக்கு இண்டிபெண்டன்ஸ் வேணுங்கிற காரணத்துக்காக தன்னோட ரைட்டிங் மூலிமா நிறைய பேர் போராடினாங்க. அதில் ஒருத்தவங்க தான் இந்த நோமியா டி சவுசா. ஸோ இதில் வந்து ஒரு ஒன்லைனர் இருக்குது. இந்த போயம் பார்த்தோன்னா ஒன்லைனர். இந்த போயம் வந்து முழுக்க முழுக்க ஆஃப்ரிக்காவோட சோல் எப்படி இருக்குது அப்படிங்கிற நிலைமையை சொல்கிறது தான். நம்ம ஆஃப்ரிக்காவோட சோலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஆஃப்ரிக்கன் பீப்புளை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போது இதை கேட்டுட்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் நீங்கள் நினச்சி பாருங்கள். இந்த உலகத்தில் எப்போவாது ஏதாவது ஒரு பொண்ணு டேரெக்டாக பேசியிருக்குதா? எப்போ பார்த்தாலும் இன்டேரக்டாக தானே பேசும். அதே மாதிரி தான் இந்த போயமோட ரைட்டரும் ஒரு பெண்ணுங்கிறனால இன்டேரக்டாகவே நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இந்த விஷயத்த சொல்கிறாங்கிறது உங்களுக்கு கடைசியில் புரியும். இதில் நிறைய விஷயம் இன்டேரக்டாக மட்டுமே தான் சொல்லியிருப்பாங்க. இந்த இன்டேரக்டுங்கிற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும். டேரெக்டாக இப்போ நான் சம்மரிக்குள்ளே போகிறேன். ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு, அந்த பொண்ணுக்கு ஆப்போசிட்டில் இந்த ஆத்தர் இருக்காங்க. அந்த பொண்ணு இந்த ஆத்தரோட கண்களை மட்டுமே பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த கண்ணில் ஒரு பவர் ஒன்று தெரியுது இந்த ஆத்தருக்கு. அந்த பொண்ணோட வாய் வந்து முழுசாக கிழிக்கப்பட்டிருக்கு. அந்த பொண்ணுக்கு வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லை, வாழ்கிறதுல நம்பிக்கை இல்லை, யார் மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அந்த ஆத்தர் நல்ல பாசிட்டிவாக இருக்க ஒரு பர்சன். அந்த ஆத்தருக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்க பொண்ணு ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவாக இருக்குது, நம்பிக்கையே கிடையாது யார் மேலேயும். அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு. அந்த பொண்ணோட உடம்பு ஃபுல்லாக பச்சை குத்திருக்கு, ஏன்னா ஆஃப்ரிக்காவில் வந்து அடிமைத்தனம் தான் இருந்தது. ஒரு ஓனர் கிட்டேருந்து இன்னொரு ஓனர்கிட்ட மாறி போகும்போது சாட்டை எடுத்து அடிக்கடி அடிக்கிறாங்க. ஒழுங்காக வேலை செய்யலைன்னா அடிக்கிறாங்க, இல்லைனா ஏதாவது ஒரு காரணத்துக்கு அடிக்கிறாங்க. அடிக்கிறனால அந்த பொண்ணோட உடம்பு இருக்க தோலெல்லாம் பிஞ்சு போய் ரத்தம் வந்து அதெல்லாம் கட்டி பார்க்கவே ரொம்ப பரிதாபமான நிலமையில அந்த பொண்ணோட உடம்பு இருக்குது. உடம்பு ஃபுல்லாக கொப்பளங்கள் போட்டிருக்கு. இந்த நிலமையிலையும் அந்த பொண்ணோட முகத்தில் வந்து ஒரு மேக்னிஃபிஷன் லுக் இருக்குது. அந்த பொண்ணுக்கிட்ட ஆத்தர் ஒரு மெக்னிஃபிஷன் லுக்கை வந்து பார்க்குறாங்க. இப்போ உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் குழப்பம் இருக்கும், சில விஷயங்கள் வந்து புரியாமல் இருக்கும். முதல்ல அந்த பொண்ணு யார், எதுக்கு எல்லாமே இன்டேரக்டாக சொல்கிறாங்க, அது என்ன மெக்னிஃபிஷன் லுக் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போது நான் சொன்ன அந்த ஒன்லைனர் நினச்சி பாருங்கள். நம்ம ஆஃப்ரிக்காவை பற்றி புரிஞ்சுக்கணுன்னா ஆஃப்ரிக்கன் பீப்புளை பற்றி புரிஞ்சுக்கணும். இவங்க எல்லாமே இன்டேரக்டாக தான் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன். இந்த பொண்ணு தான் ஆஃப்ரிக்கா. அந்த பொண்ணோட உடம்பு எந்த அளவுக்கு கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கா, அந்த பொண்ணு எந்தளவு கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னல, அது எல்லாமே ஆஃப்ரிக்கா ஃபேஸ் பண்ண கஷ்டங்கள். இதை ஏன் இந்த ஆத்தர் டேரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, இந்த போயம் பப்ளிஷ் பண்ண பிறகு போர்ச்சுகீஸை சேர்ந்த சீக்ரெட் போலீஸ் ஃபோர்ஸ் இந்த ஆத்தரை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஆஃப்ரிக்காவோட கஷ்டம் இதுதான் அப்படின்னு அவங்க தன்னோட ரைட்டிங் மூலயமா எழுதி வெளி உலகத்துக்கு காட்டுறாங்க. அப்படியாவது வெளி உலகத்திலேருந்து யாராச்சும் ஆஃப்ரிக்காவை இண்டிபெண்டன்ஸுக்கு உதவி பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஆசையில், இந்த காரணத்தினால தான் இந்த போயட் எல்லாமே இன்டேரக்டாகவே எழுதி வச்சுருக்காங்க. அந்த பொண்ணு ஒரு கேரக்டரே கிடையாது. அந்த பொண்ணோட கேரக்டரில் இருக்கிறது ஆஃப்ரிக்கா. ஆஃப்ரிக்காவோட கஷ்டங்கள் தான் அந்த பொண்ணோட கஷ்டங்கள். நம்ம ஆஃப்ரிக்காவை புரிஞ்சுக்கணுன்னா முதல்ல அந்த பொண்ணை புரிஞ்சுக்கணும். இதுதான் அந்த ஆத்தர் சொல்ல வர்றது. தட்ஸ் ஆல்.